ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நாம் இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் தமிழுக்கு ஆவணி மாஷம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதம் பிளானட்ரி பொசிஷன் அதாவது கிரக நிலைகள் கோள்களுடைய சஞ்சாரம் அவங்களுடைய பெயர்ச்சி இதை பார்க்குற பொழுது ரிஷபராசியில் ராகு சிம்மராசியில் சூரியன் செவ்வாய் கன்னிராசியில் சுக்கரன் புதன் விருச்சகராசியில் கேது மகர ராசியில் சனி பகவான் வக்கரகதியில் கும்பராசியில் குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரிக்கிறாங்க இதில் ஆவணி மாதம் பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா சிம்மராசியில் இருக்கக்கூடிய புதன் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஆவணி மாதம் இருபதாம் தேதி கண்ணியில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு செவ்வா பயிற்சி ஆகிறாரு அதே ஆவணி மாதம் இருபதாம் தேதி துலாத்தில் சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு அந்த ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் ஆக இந்த மாதம் மூன்று கிரகங்கள் அதாவது புதன் செவ்வாய் சுக்கரன் இவர்கள் எல்லாம் அடுத்தடுத்து பயிற்சி ஆகிட்டே இருக்கிறாங்க மாதத்தின் கடைசியில் மகர ராசியில் குரு பகவான் இருக்கார் இப்படிப்பட்ட கிரக நிலைகளை பொதுவாக பார்க்குறபோது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பொது பலங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் நீங்கள் கடகராசி பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறார் அப்படி இருந்தாலே பேச்சின் மூலமாக வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இந்த மாதம் இருக்குது குறிப்பாக உங்களுடைய ரெண்டாம் இடத்துல இந்த பாவகிரகங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால பைனான்சியனாக பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் வந்து நிற்கும் ரெண்டாவது உங்களுடைய இரண்டாம் இடத்தை குரு பகவான் வேற பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் லிக்விட் கை சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்ருக்குது குறிப்பாக சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால இந்த மாதம் தேவையில்லாமல் யார்கிட்டையுமே அதிகமாக பேசாதீங்க அப்படி எதுவும் பேசினாலும் பதிலாக கவுண்ட்ரு கொடுக்காதிங்க இது இந்த வாசம் ரொம்ப முக்கியம் எவ்வளோ கவுண்ட்ரு கொடுக்குறீங்களோ எவ்வளோ தேவையில்லாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதோட ரொம்ப நாளாக உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்குதுன்னா அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சரி செய்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அது இல்லை நீங்கள் அம்மா இருந்தால் அம்மா விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது குறிப்பாக உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை கூடும் இந்த மாதம் ரொம்ப ஸ்ட்ரகிள் வாழ்க்கையில் போராட்டங்கள்ன்றதெல்லாம் இந்த மாதம் நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்குது அதனால் அது விஷயத்தில் நீங்கள் ஒன்றும் பெருசாக பயப்படுங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய மூன்றாம் இடத்துலயே நல்ல சுக்கரன் புதன் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்குது சிறப்புன்னு தான் சொல்லணும் அதோட நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது அடிக்கடி மறதி இருந்தது இந்த மாதம் அந்த மறதி நீங்கிறோம் ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களை நீங்களே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் அவர்களுக்கு நட்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அது மட்டுமல்ல நெருங்கிய உறவினர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக உங்களுக்கு மனம் வந்து ஒரு நிலையில்லாத சூழ்நிலையில் இருந்துகிட்ருக்கோம் ஒரு ஆக்சிலேஷனில் அதனுடைய தன்மைகள்லாம் இந்த மாதம் மாறிடும் நீங்கள் எடுக்கக்கூடிய கம்யூனிகேட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் எதை எக்ஸ் எதை எதிர்பார்த்துருக்கீங்களோ அந்த தகவல்கள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லையே மேலே படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது குறிப்பாக வீடு மாற்றம் இடமாற்றங்கள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்குது அதோட அனிமல்ஸ் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும் ரொம்ப நாளாக அவங்க வீடு அல்லது இடம் விற்காமுறதுனால் விற்கும் ரொம்ப நாள் அவங்க வீடு எதுவும் வாடகைக்கு ஆள் வராமல் இருக்காங்க அவள் ஒத்திக்கு வராமல் இருக்காங்கன்னா அது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அடிக்கடி தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் திடீர்னு முழிச்சு எந்திரிச்சு நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது குறிப்பாக உங்களுடைய பெண் வேலையாட்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துகிட்டு இருக்குது டயத்துக்கு இந்த மாதம் சாப்பிடுவீங்க அறுசுபை உணவு சாப்பிடுவதற்கான வாய்ப்புகள்லாம் வெரைட்டி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் நடக்கும் குறிப்பாக லவ் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு எங்கேஜ்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு எதையாவது ஒன்றை லேர்ன் பண்ணிகிட்டு இருப்பீங்க அல்லது ஏர்னிங் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக வீடு மாற்றங்கள் முதலே சொல்லிருக்க வீடு மாற்றங்கள் இருக்குது எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நார்மலாகவே இருந்துகிட்ருக்குது நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல வருமானம் இருக்கும் இல்லை பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா கூட நல்ல ஒரு வாழ்க்கையில் வருமானம் முன்னேற்றங்கள் உண்டு குறிப்பாக ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறீங்க ட்ரேடிங்கில் இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் நல்லா இருந்துகிட்ருக்கு குறிப்பாக நீங்கள் மீடியாவில் இருக்கிறீங்க அது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் உங்களுடைய பர்சனல் விஷயத்தை மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப நல்லது உங்களுடைய அஞ்சாம் அதிபதி செவ்வாய் ரெண்டில் இருக்கார் உங்கள் அஞ்சாம் இடத்துல கேது கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார் இப்படி இருந்தாலே அஞ்சாம் இடம் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு உங்களை அறியாத ஒரு உற்சாகம் இருக்கும் வலைத்துறையில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பீங்க டான்ஸு மியூசிக் சிங்கிங் இதில் எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இந்த மாதம் கூடும் குறிப்பாக ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லது நீங்கள் யாருக்காவது வீட்டுக்காக கெஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி கெஸ்ட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனை நடக்கும் குறிப்பாக எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சிந்திச்சு செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதோட உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய உழைக்காமலே வருமானம் அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதோட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய குறிப்பாக ஆண் தெய்வத்தினுடைய ஒரு அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு இந்த மாதம் பரிபூர்ணமாக இருக்குது குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியம் இந்த மாதம் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்குது ஷேர்ஸில் ஸ்பெகுலேஷனில் ரேஸ் லாட்ரியில் அல்லது ட்ரேடிங்கில் இந்த மாதம் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த குழந்த பாக்கியத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்துகிட்ருக்கு குறிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இந்த மாதம் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகவே இருந்துகிட்ருக்கு அதோட ஆறாம் அதிபதி உங்களுக்கு குரு எட்டில் இருக்கார் ஆறாம் இடம் என்பது உங்களுடைய சர்வீஸை சொல்வது ஸோ அந்த காலத்தில் இந்த மாதத்தில் வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் புதிய வேலைக்கு இப்போதைக்கு ட்ரை பண்ண வேண்டாம் அதனால் ஒரு பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் ஒன்றும் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை குறிப்பாக ப்ரமோஷன் எதுவும் இல்லைன்னா ஒரி பண்ணாதீங்க கேட்ட இடத்துல பணம் வரலேன்னு கவலைப்படாதீங்க வந்தாலும் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குனீங்களோ அது சால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறிவு பர்டிகுலராக உங்களுடைய டைரக்ட் அண்டு இன்டைரக்ட் எனிமீன்ஸ் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதம் இருங்க இது ரொம்ப முக்கியம் அதோடு நீங்கள் இந்த மாதம் ரொம்ப பெருசாக விரதம் அது இது எதுவுமே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால் ஒரு பெரிய நன்மையும் உங்களுக்கு இந்த மாதம் இல்லை அதோட பெட் அனிமல்ஸ் முதலே சொல்லியிருக்கேன் பெட் அனிமல்ஸால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களுக்கு பிரச்சனைகளும் இருக்குது ஸ்காலர்ஷிப்புக்கு எதுக்கும் பெருசாக ட்ரை பண்ண வேண்டாம் ப்ரொமோஷன் எதுவும் இல்லைனாலும் ஒன்றும் பண்ணிக்காதீங்க கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் விஷயத்தில் கவனமாக இருங்க முதலேயே நான் சொல்லியிருக்கேன் பேச்சை குறைங்கன்னு சொல்லியிருக்கேன் சப்ஆார்டினேட் விஷயத்துலேயும் கவனமாக இருங்க சுப்பீரியர் விஷயத்துலேயும் கவனமாக இருங்க கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் குதுகலாக இருந்துகிட்ருக்குது ஒரு லாங் ஜேர்னி போகிறதில் ஒரு பிரேக் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் கூடுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும் யாருக்காவது அடாப்டட் சைல்டு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை இந்த மாதம் பண்ணலாம் ரொம்ப நாளாக மேரேஜை தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துகிட்ருக்கோம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் ஓரளவுக்கு அந்த அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதோட உங்களுடைய எட்டாம் இடத்துல கோச்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு அப்படி இருந்தாலே தேவையற்ற பிரச்சனைகள் வழக்குகள் எதுவும் இருந்தால் அதை ஹேரிங் எக்ஸ்டன் பண்ணுங்கள் அது வந்து நமக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மதம் இல்லை கவுர்மெண்ட் விஷயத்துலேயும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் போக்குவரத்துக்களை எச்சரிக்கையாக கொஞ்சம் போயிட்டு வாங்க தேவையில்லாத விஷயங்களில் இந்த மதம் நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே போதுமானது அதோட உங்களுக்கு எட்டில் குரு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு அன்என்ஸ்பெக்டட் மணி எதிர்பாராத தின வரவு பொருள் வரவு இருக்குது குறிப்பாக வில் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் இருக்குது நீங்கள் பென்ஷன் பிஎஃப் கிராஜுவேட்டி அல்லது இன்சூரன்ஸ் படங்கள் எதுவும் வர வேண்டியது இருந்ததுன்னா அது இந்த மாதம் உங்களுக்கு வரும் அதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி குரு எட்டில் இருந்துகிட்ருக்கார் அப்படி இருந்தால் அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம் அப்பாவுக்கு சின்ன பிரச்சனைலாம் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் உங்களுடைய வெளிநாட்டு கம்யூனிகேஷனில் சின்ன சின்ன பிரேக் இருந்துகிட்டே இருக்குது அதோட உங்களுடைய இஷ்ட தெய்வம் வழிபாடு நல்லா இருந்தால் கூட உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஒரு அனுகூலம் இந்த மாதம் கொஞ்சம் குறைவாகவே இருக்குது நீங்கள் எதுக்குமே நார்மலாக சட்டத்திட்டத்துக்கு கட்பட்டு நடக்க வேண்டிய காலகட்டங்கள் இது இருந்துட்டுருக்குது உங்களுக்கு பெரிய ஃபிளாசஃபிலெல்லாம் இந்த மாதம் பெருசாக ஒன்றும் ஈடுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை எதையுமே கொஞ்சம் முன் யோசனையாக செயல்படுவீங்க அது மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் சுமார் நீங்கள் வந்து ஆன்சைட் போகிறதுக்கு அல்லது அப்ராட் போகிறது இல்லை சின்ன சின்ன ஆப்ஸ்டிக்கல்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய பத்தாம் அதிபதி செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அரசாங்கத்தால் பிரச்சனை அரசாங்கத்தால் நன்மை போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்குது ஏதாவது உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது குறிப்பாக உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு காப்பாற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இருந்துகிட்ருக்குது குறிப்பாக அம்மா அல்லது இளைய சகோதரர்களுக்கு தேவையற்ற தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் இந்த மாதம் கவனம் உங்களுடைய பதினோராம் இடத்தில ஹபஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்துட்டுருக்கார் பதினோராம் இடம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தியாகுது அப்படி இருந்தாலும் நோய் இருந்தாலும் நோயில் இருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இருந்தால் கூட உங்களுக்கு ஆறாம் அதிபதி குரு எட்டில் இருக்கிறனால ஹெல்த் கண்டிஷனில் கவனம் அடிவயத்தில் பிரச்சனை ஒபிசிட்டி இருக்கிறவங்க ஒபிசிட்டி டயபெட்டிக் இருந்தால் டயபெட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் தைராய்டை மெயின்டைன் பண்ணுங்கள் இதெல்லாமே இந்த மாதம் நீங்கள் ரொம்ப மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள் குறிப்பாக அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் அதாயம் மூத்த சகோதரர் இருந்தால் அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நீங்கள் ஒரு வேளை ஹாஸ்பிட்டலைசேஷனில் இருந்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஒரு கைட்னஸாக உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் மீட் பண்ணுவீங்க குறிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எப்பெல்லாம் ஏற்படுது அதெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தர் இறைவர் அனுப்புவார் அது மாதிரி காலகட்டங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது பன்னெண்டாம் அதிபதியாக உங்களுக்கு புதன் அவரே உங்களுடைய மூணாம் அதிபதியாக இருந்துகிட்ருக்கிறதுனால நீங்கள் அடிக்கடி ட்ராவல் முதலே சொல்லியிருக்கிறேன் அதனால் ஓரளவுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது லோன்லியாக எப்பயுமே இருக்காதீங்க இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் குறைவாகவே இருந்துகிட்ருக்கு நீங்கள் இந்த மா இந்த மாதத்தில் விநாயகருடைய வழிபாடு பண்ணுங்கள் அது இன்னுமே உங்களுக்கு ஒரு நற்பலங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதோட ஆன்சினியாருடைய வழிபாடு பிரத்யங்கரா தேவியுடைய வழிபாடு இதெல்லாமே பண்ணுங்கள் ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் நன்றி வணக்கம்